சயின்ஸ் ஆஃப் ஜோகோ யூனிவர்சிட்டி வி ஆர் ட்ரைங் டு ஃபிசிக்ஸ் யூனிவர்சிட்டி இந்த தாட்டை வந்து அவர் சார் வந்து நாங்கள் நான் சேர்ந்துதான் ஒரு யூஸ் பண்ணோம் அப்போ ஹி சீடட் அஸ் வித் திஸ் தாட் ஸோ யூ ஆர் க்ரோயிங் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னா ஸோ ட்ரை டு கிவ் இட் பேக் அதான் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் சொன்னார் ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹிம் ஹவ் ஆர் யூ கோயிங் டு எக்ஸ்பேண்ட் ஜோகோ யூனிவர்சிட்டி டு சிலிகான் வேலி ஆர் சம் அதர் பார்ட்ஸ் ஐ மீன் வெல்லூர் திருநெல்வேலியில் ஏன் பண்ணலை ஜோகோ யூனிவர்சிட்டி அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட் சி ஐ கேன் இம்பாக்ட் ஒன்லி 600 பீப்புள் தேர் லைஃப்ஸ் ஹேவ் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் திஸ் அண்ட் தேர் ட்ரைங் டு ஹெல்ப் மீ பேக் ஆர் பில்டிங் லாட் குட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ பீப்புள் கேன் டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் திஸ் தே கேன் கிரியேட் தேர் ஓன் எமுலேட்டட் வெர்ஷன்ஸ் அதான் அவர் சொன்னது ஸோ ஐ திங்க் வி ஆர் ட்ரைங் டு ஹீ இன்ஃபேக்ட் செட் திஸ் இஃப் யூ ஆர் ரெக்ரூட்டிங் 10 பீப்புள் ட்ரை டு அட்லீஸ்ட் டூ குட் பை ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஒன் பர்சன் ட்ரை டு கெட் அ அண்டர் ப்ரிவிலேஜ் கேட் ஆர் go to a government polytechnic or government school, take one person and try to give them an opportunity, put them through a curriculum, provide them an opportunity. So I think we have taken that very seriously and are trying to take at least three to five people in our first cohort of Fixnix University. Fixnix University is certainly inspired by Zoho University and I think we are growing in our own terms with respect to revenue or our business in the GRC world. But the Fixnix University certainly, and even our bootstrapping thought process and philosophy was heavily inspired by Sridhar. We are very glad to have Sridhar with me. So I probably will look to hear from Sridhar what inspired you to do Zoho University. You can talk in Tamil. Come, sit. Sit. இப்போ தான் ஆக்சுவலி தென்காசிக்கு போயிட்டு வந்தேன் கப்தால் தான் வந்தேன் இங்கேயே ஒரு ஆக்சுவலி நோட் ஒரு டீச்சர் வந்து ஒரு இந்த வருஷம் 35 பேசிட்டு ஒரு 35 பீப்புள் அங்கே ஜோ யூனிவர்சிட்டி தென்காசி அவங்களோட என்ன பேசினதா என்ன சொன்னேன்னா தென்காசியை சுற்றி ஒரு வட்டம் போட்டு போடுங்க அதுக்குள்ளே எத்தனை வந்து நம்ம என்னெல்லாம் வாங்குறோம் பாருங்க வெளியிலேருந்து என்னெல்லாம் வருது பாருங்க இங்கே இருக்கிற கார் இங்கே இருக்கிற மிக்சி இங்கே இருக்கிற ஃபோன் இங்கே இருக்கிறது நம்ம அதுக்கு என்ன கொடுக்குறோம் பாருங்க திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம எல்லாம் இங்கே வந்துட்டுருக்கா நான் இங்கே உடனே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க தான் உங்களுக்கு தோணும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ வேல்யூ கிடையாது அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு கார் ஃபோன் எல்லாம் அதுக்கு வந்துருக்க முடியாது கடைசியில் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா ஆக்சுவலி லேபர் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் தென்காசியில் இருக்கிற யங் பீப்புள் தான் நம்ம எடுத்து சென்னை பெங்களூர் வச்சுருக்கோம் இல்லை சிங்கப்பூர் யூஎஸ்ஏ ஐயோ போயிட்டுருக்கோம் ஸோ கடைசியில் யங் பீப்புள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டவுன்லேயும் யங் பீப்புள் ஒரே ஒரு போக்கு தான் கெட் அவுட் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ஊர்